வண்டி. சரிடா, கொஸ்டின் எப்படி இருந்துச்சு? அது கருப்பு கலர்ல இருந்துச்சு வண்டி. சரிடா, கொஸ்டின் எப்படி இருந்துச்சு? அது கருப்பு கலர்ல இருந்துச்சு. அப்ப நீ என்ன அடிச்சு ஃபேமஸ் ஆகலாம் பாக்குற? ஏங்க, ஒண்ணுமே இல்லை. நீங்க ஒண்ணுமே எழுதலையா? ஆசையா கேள்வி வச்சிருக்கான். கஷ்டமா வந்துச்சு எக்ஸாம். கொஸ்டின் கஷ்டமா இருந்துச்சு. கஷ்டமா த்ரீ மார்க் எல்லாம் கஷ்டம். அப்படியா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சென்ட். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கு. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியர் செட் பண்ணுறதுக்காக 11th 12th இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனல் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இன்னைக்கு வந்து நம்ம 12th ஃபிசிக்ஸ் எக்ஸாமோட ரிவ்யூ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறோம். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நீங்கள் எப்படி வந்து ஒரு ஆசையோடு இருக்கீங்களோ அதே மாதிரி தான் நம்மளும் பசங்க வந்து ரொம்ப ஈஸியாக கொஸ்டின் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிங்கிற எதிர்பார்க்கலாம் நம்ம வந்திருக்கோம். சரியா? அதனால் பசங்க வந்து எப்படி வந்து ரிவ்யூ சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்கலாம். கண்டிப்பா அடுத்த எக்ஸாம் வந்து மேக்ஸ் எக்ஸாம், அதுவும் நீங்க சிறப்பாக எழுதணும். அதுக்காகவும் நம்ம நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவோம். அதனால கண்டிப்பா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. மறக்காம நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணுங்க. வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. த்ரீ மார்க் மட்டும் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. பாய் படிக்கல, பாய் படிச்சிருந்தேன். த்ரீ மார்க் மட்டும் கஷ்டமா இருந்துச்சா? கம்பல்சரி க்வெஸ்சன் ஈஸியா இருந்துச்சா? கம்பல்சரி சம் கேட்டதால என்ன கேட்டா? சம் தானே கேட்டாங்க. சரி, கொஞ்சம் கஷ்டம் பட்டா புரிஞ்சுனா எழுதிருக்கலாம். அப்படியா? எக்ஸாம் எழுதுறீங்க? ஃபிசிக்ஸ் எக்ஸாம். பேரு? எங்க? தருண். தருணா, எக்ஸாம் எப்படி இருந்துச்சு? ஏங்க, ஒண்ணுமே இல்லை. நீங்க ஒண்ணுமே எழுதலையா? ஆசையா கேள்வி வச்சிருக்கான். கஷ்டமா வந்துச்சு எக்ஸாம். கொஸ்டின் கஷ்டமா இருந்துச்சு. கஷ்டமா த்ரீ மார்க் எல்லாம் கஷ்டம். அப்படியா? கம்பல்சரி க்வெஸ்சன் என்ன கேட்டாங்க? சம் கேட்டதால ஒண்ணுமே தெரியாதுங்க. ஒண்ணுமே தெரியாதா? ஒரு டூ மட்டும் தான் தெரியும். தெரியும். அப்புறம் கருப்பு கலர்ல இருந்துச்சு. ஈஸியா தெரிஞ்சு கஷ்டமா இருந்துச்சுனாங்க. அமேன் கஷ்டம் எனக்கு ஈஸி. ஈஸியா இருந்துச்சா? ஆ, ஈஸி. த்ரீ மார்க் அது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு, எழுத முடியல. உங்க பேர் தம்பி? என் பேர் கசின். ஈஸியா இருந்துச்சா கொஸ்டின்? ஆ, ஈஸியா இருந்துச்சு. என்ன எக்ஸாம்? பிசிக்ஸ். சரி, த்ரீ மார்க் ஈஸியா இருந்துச்சா? எங்களுக்கு கஷ்டம். எனக்கு த்ரீ மார்க் கஷ்டமா இருந்துச்சா? உனக்கு தம்பி த்ரீ மார்க் கஷ்டம்? எனக்கு எல்லாமே கஷ்டம். எல்லாமே கஷ்டமா? சரி தம்பி, அடுத்து சரி தம்பி, உங்க நேம் தம்பி? என் பேர் ராகுல் பிரசாத். என்ன எக்ஸாம் எழுதுனீங்க? பிசிக்ஸ். ஈஸியா இருந்துச்சா? ஈஸியா இருந்துச்சு. கஷ்டமா இருக்கு? நான் மத்த பசங்களா கஷ்டமா கொஞ்சம் போற 2-3 மார்க் மட்டும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஃபைவ் மார்க் ஈஸியா? ஃபைவ் மார்க் ஈஸியா. கம்பல்சரி க்வெஸ்சன் எப்படி கேட்டாங்க? அது எப்பயும் போலதான் கேட்டது. கணக்கு தான் கேட்டது. கணக்கு தான் கேட்டா வந்து ரிவ்யூ பார்த்துருப்பீங்க. அதாவது பிசிக்ஸ் கொஸ்டின் பேப்பர் வந்து நம்ம பசங்க இங்க இருக்க பசங்க சொன்னது வந்து பாத்தீங்க அப்படின்னா த்ரீ மார்க் கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப டஃபா இருக்கு அப்படின்னு சொல்லி பசங்க சொன்னாங்க. உங்களுக்கு கொஸ்டின் வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத நீங்க கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. கண்டிப்பா நம்ம சேனல் வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணுங்க. அடுத்த மேக்ஸ் எக்ஸாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா ஈஸியா தான் இருக்க போது. பார்ப்போம், ப்ரேயர் பண்ணுவோம், கண்டிப்பா உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.